ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் லவி. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பண்ண போகிறோம். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கைகல் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சென்னையிலேருந்து 180 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். நான் வந்து திருவள்ளூர்கிட்ட வந்தாச்சு. திருத்தணியில் போய் நம்ம ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணலான்ட்டு. திருத்தணி மீன்ஸ் உங்களுக்கே தெரியும், நம்மளோட ஃப்ரெண்ட் நிறைய வ்ளாக்ஸ் வந்துருப்பார். அதை தான் நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்கும்னு தெரியல, பட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராவல் வ்ளாக் வந்து வேற லெவலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், பட் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம கிளம்பியாச்சு. அவங்களோட ஊரே வேற லெவலில் இருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே காடு மாதிரி இருக்கும். மார்னிங் டைம்ங்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நைட் டைம்லாம் ஆயிடுச்சுன்னா செம்ம நெகட்டிவ் வைப் இருக்கும் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு ரொம்பவே டீப்பாக இருக்கும் அவங்க ஊர். திருத்தணியாக திருத்தணி மெயினில் கிடையாது, திருத்தணியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் சம்திங் உள்ளே போனோம். ஒரு கிராமம் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். நான் அதை ட்ரோன் வீடியோ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 280 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து இது வந்து கொஞ்சம் லாங் தான். பட் ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. திருத்தணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. ஒரு 5:30 கிளம்புனேன் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 6:30 ஆகுது. அதுக்குள்ளே வந்து வெயில் வந்துருச்சு. இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்காமல் ஒரு அளவுக்கு க்ளவுடியாக இருந்தால் கூட நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா திருத்தணியில இருந்து சித்தூர் வந்தாச்சு. சித்தூர்ல இருந்து 70 கிலோமீட்டர்ஸ் சம்திங் வருது. வேலூர் ரூட்ல தான் போகுது இது. வேலூர் சைட்ல இருந்தும் வரலாம், பட் சித்தூருக்குள்ளேருந்து வரும்போது ஷார்ட்டுங்கிற மாதிரி கூகுள் மேப் காட்டுச்சு. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே சித்தூரில் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்க்குறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதே சித்தூரில் தான் இருக்கோம். இப்போ தெரியுதா அந்த சின்ன கடையில் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. 2 இட்லி சாப்பிட்டோம். என்னென்னா ஆந்திரா சைட்லலாம் வந்தால் வந்து இந்த எல்லாமே வந்து காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு. இங்கேருந்து இப்போது 65 கிலோமீட்டர் சம்திங் வருது. அப்படியே இங்கே வேலூர் ரூட்டில் தான் போகுது. ரோடும் நல்லா இருக்குது பார்க்க, பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பட் என்னன்னா சித்தூருக்குள்ள வரும்போது வந்து ஒரு ரோடு அந்த மாதிரி ஓரளவுக்கு ரோடு இருந்து சித்தூரை தாண்டினோன்னே இந்த குடியாட்டம் ரோடுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிறோம்ல. அப்போ என்ட்ரி ஆகும்போது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, வேற மாதிரி கொடுத்துருக்காங்க ரோடு. ஒரு டேமேஜஸ் எதுவுமே கிடையாது. பைபாஸ் ரோடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா பெங்களூர்லேருந்து சித்தூர் ரோடு வரும் அந்த ரோடு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா
இந்த சைடில் வேலூர்லேருந்து இந்த நம்ம சென்னை டு பெங்களூர் ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு அந்த ரெண்டு ரோட்டுக்குமே கனெக்டிவிட்டியில் தான் இந்த கைகல் ஃபால்ஸு இருக்குது. இந்த ஃபால்ஸ் நான் எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸ் வந்து நெட்டில் சர்ச் பண்ணும்போது இதில் வந்து ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வந்தது. அந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சிவன் சிலை நடுவில் இருக்குது, அதில் வந்து தண்ணி அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அதில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ஒரு நல்ல வைப்பாக இருந்துச்சு, பாசிட்டிவ் வைப் கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பாகுபலியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், சிவன் சிலைக்கு மேலேருந்து ஃபால்ஸ் வர மாதிரி. இது அவ்வளோ பெரிய ஃபால்ஸ்லாம் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஃபால்ஸ் தான். இது சிவன் சிலைக்கிட்டையும் போகிறாங்க, எல்லாம் குளிக்கிறாங்க நிறைய பேர். பட் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷுவலை நம்ம பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ட்ரோன்ஸ்லாம் வந்து எப்படின்னு தெரியல, நமக்கு வந்து ட்ரோன் வந்து அலோவ் பண்ணால் இருந்தாலே போதும் எனக்கு. ஓரளவுக்கு வீடியோஸ் வந்து நல்லா எடுக்கலாம். இன்னொன்று வந்து இது சண்டே டைம்னால கண்டிப்பாக க்ரௌடு இருக்க தான் செய்யும் நான் நினைக்கிறேன், பட் 100% சொல்ல முடியாது எப்படின்னு. நல்லாயிருக்கும், ஃபால்ஸில் தண்ணி அதிகமாக வரும்போது அதில் நம்ம குளிக்கிறோமோ இல்லையோ அதை நம்ம பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், அது ஒரு விஷயந்தான். அங்கே வந்து ஒரு கோவில்லாம் இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது எனக்கு, ஏன்னா பிகாஸ் நான் சிலையை மட்டும்தான் பார்த்தேன், அந்த ஃபால்ஸ் ஒன்று பார்த்தேன். இந்த ஃபால்ஸுக்கு மட்டும் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, 1 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். மலை மேல ஏறலாமா? மலை மேலாம் ஏறலாமா? மலை மேலாம் ஏறலாம்னு சொல்லியிருக்காங்க, ஆகலாம். எப்படி இருக்கு ரோடு தாங்க, ரொம்ப மோசமாக இருக்கு. ஓ, இங்கேருந்து நந்து போகணுமா? ஐயோ, இங்கேருந்து நந்து போகணுமே. இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் பார்க்கலாம்.